அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2024 மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். என்றைக்கு இந்த விரதத்தை துவங்க வேண்டும், என்றைக்கு முடிக்க வேண்டும், இந்த மகாகந்த சஷ்டி விரதத்தின் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மகாகந்த சஷ்டி விரதம் கடைபிடிப்பதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் முருகப்பெருமான்கிட்டயே பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கேட்டதை கொடுக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமானுக்காக நாம் எடுக்கக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஆண்டுதோறும் தகவல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தால் கூட இந்த ஆண்டு எந்த நாளிலே துவங்கி எந்த நாளிலே முடிக்க வேண்டும், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏராளம் ஏராளம் ஏராளம். ஏன்னா முருகனுக்குத்தான் வள்ளல் அப்படின்ற ஒரு அடைமொழி உண்டு. இந்த முருகப்பெருமானுக்காக நாம் 7 விரதத்தை அனுஷ்டித்து அவருடைய சிந்தனையிலே அவருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டு நாம் என்ன கேட்கின்றோமோ அந்த வரத்தை தருவார். மாதந்தோறும் நிறைய பேர் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிக்கிட்டு நிறைய நற்பலன்கள் கிடைக்குது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய யூடியூப் சேனல் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றிய சொன்ன தகவல்களை பின்பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் குழந்தையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரன் கிடச்சி திருமணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நல்ல வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற தகவல்களையெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்வதை, அதாவது எழுத்துபூர்வமாக சொல்வதை பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டுமே எந்தெந்த விரதங்கள் முக்கியமாக இருக்கின்றதோ, எது சக்தி வாய்ந்த விரதங்களோ அதை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும், எத்தனை இடையூறு வந்தாலும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த கந்த சஷ்டி விரதம் எத்தனை நாள்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பொதுவாக எல்லாருமே 6 அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் 7 இருக்கணும். எப்போது தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மகா கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு இருக்கக்கூடிய இந்த விரதமானது தீபாவளிக்கு அடுத்த நாள் வருது இல்லையா அமாவாசை, அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை நாளிலிருந்து பிரதமை திதியிலிருந்து தொடங்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நமக்கு இந்த பிரதமை திதி வந்து 2 வருது, நவம்பர் 2 பிரதமை தேதி வருகின்ற காரணத்தினால மகா கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு இருக்கக்கூடிய விரதத்தை நம்ம 2 காலையிலேயே தொடங்கிடணும். காலையிலனா சுமாராக எத்தனை மணிக்கு தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அதிகாலையிலேயே துவங்க முடியுமோ துவங்கிக்கோங்க. 5 மணி 5:30 மணி இல்லை சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதற்கு தனிப்பலன்கள் கிடைக்கும். அதனால் காலையிலேயே நீங்கள் தொடங்கிக்கோங்க விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க. இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது நம்ம காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆரம்பிக்கணும் இல்லையா. இது விரதம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் பூஜையை தொடங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்காதவர்கள் கூட முருகப்பெருமானுக்கான வழிபாட்டை இந்த 7 செய்யலாம். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு சில நோய்கள் இருக்கின்ற காரணத்தினால மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, அந்த மருந்து மாத்திரைக்காகவாவது சாப்பாடு சாப்பிட வேண்டியதாக இருக்கு இல்லையா. அதனால் சாப்பிட்டுக்கிட்டும் கூட இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா பல்வேறு விதமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய சலுகைகளோடு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய படித்து பாருங்கள், படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இந்த விரதத்தை பற்றி. அதாவது கடுமையான மிக கடுமையான விரதமாக சொல்லப்பட்டது மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் முதல் நாள் வந்து 1 மட்டுமே சாப்பிட்டு நல்ல நிறைய தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். 2 2 3 3 இப்படி 7 மட்டுமே சாப்பிட்டு தண்ணீர் அருந்தி இந்த விரதத்தை கடுமையாக அனுஷ்டிப்பார்கள். இது உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வருங்கால சந்ததியினா நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மகிழ்ச்சி நிறைவான வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கணும், நல்ல வேலை தொழில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிக கடுமையான விரதம் கூட இருப்பாங்க. ஏதோ இல்லைன்னா தான் நமக்கு என்ன தோணும்,
எத்தனை வேண்டியும் கிடைக்கல, அப்போ கடுமையான விரதம் இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படி உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிளகு விரதத்தை மேற்கொள்ளலாம். அந்த மூணு வேளையும் சாப்பிட்டு இருக்கிறவங்க மௌன விரதத்தை நம்ம முடிஞ்ச அளவு கடைபிடிக்கலாம். இது எல்லாருனாலையும் முடியுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்கனாலையும் முடியும், ஆரோக்கியமாக இல்லைன்னாலும் முடியும், கர்ப்பிணியாக இருக்கிறவங்களாலையும் முடியும், வீட்டுக்கு தூரமாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவனாலையும் முடியும். அதாவது இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாது. அதனால் நம்ம வந்து ஏழு நாளுமே முடிஞ்சளவு மௌன விரதம் இருக்கிறது உத்தமம். இதுவும் கடுமையான விரதம் தான். அதாவது சாப்பிடாம கூட வந்துடலாம், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு நிறையவே சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இரண்டுக்குமே சம்மந்தப்பட்டது வாய் தான் பார்த்தீங்களா. அந்த வாயை வச்சு தான் நமக்கு எல்லாமே அமையுது, நல்லதும் கெட்டதும். அதனால் உடல் ஆரோக்கியமாகட்டும் வாழ்க்கை ஆரோக்கியமாகட்டும் வாயை வச்சு தான் அமையுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மௌன விரதத்தையும் இருக்கலாம், முடிஞ்சளவு பேசாமல் இருக்கலாம். முடிஞ்சளவு அந்த பேசாமல் இருந்துட்டு பேசுகிற நேரத்தில் கெட்டதை பேசாமல் இருக்கணும், பிறரை திட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி மௌன விரதத்தையும் நம்ம கடைபிடித்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு முருகா முருகான் மனதிற்குள்ளாகவும் நினைத்து, இல்லை வெளியில் சொல்கிற வார்த்தையே முருக வார்த்தையாகவே இருக்கட்டுமே, ஓம் சரவண பவ ஓம் முருகா அப்படின்னு சொல்கிறதாகவே இருக்கட்டுமே, சரிங்க பேசாமல் இருந்து எப்படிங்க வேலை ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க ஜாடையில் சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்லாம் எழுதி காமிப்பாங்க. இல்லை நீங்கள் ஏழு நாளும் பேசாமல் இருக்கிற விரதத்தை, அதாவது மௌன விரதத்தை கடைபிடிக்க முடியலன்னா ஒரு நாளாவது கடைபிடிங்களே, இல்லை ரெண்டு நாளாவது கடைபிடிங்களே, எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் கடைபிடிங்களே, இதுவும் பெரிய விரதம் தான். இதனாலும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கான விரதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பால் பழங்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க, ஒரு வேளை மட்டுமே பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்கிறவர்களும் இருக்கிறாங்க, இல்லை இரண்டு வேளை பால் பழம் சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இப்படி பல்விதமான சலுகைகள் நமக்கு முருகப்பெருமானே பெரியவர்கள் மூலமாக பெரியோர்கள் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறார், தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதனால் என்ன பண்ணலாம், இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுங்களா யோசிக்கிறேன், விரதம் இருக்கணும்னு ஆசை தாங்க ஆனால் இருக்க முடியலீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏழு நாள் முழிக்கணும், அதாவது ஆறு நாள் முழிக்கணும், ஏழாவது நாள் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தவறாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. பகல் பொழுதில் தான் தூங்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இரவு பொழுதில் நீங்கள் வழக்கம் போல் எட்டு மணி நேரம் தூங்குறது தூங்கிக் கொள்ளலாம், பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பகல்லையும் தூங்குவாங்க இரவுலையும் தூங்குவாங்க. இதில் இந்த ஏழு நாள் ஆறு நாள் முழுமையாக விரதத்தை கடைபிடிக்கணும், ஏழாவது நாள் பகுதியாக விரதத்தை கடைபிடிக்கணும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆறு நாளும் முழுமையாக விரதத்தை கடைபிடித்து, அது பார்த்திங்கன்னா விரதம் நம்ம சாப்பிடாமல் உடம்புக்கு பட்டினி போடுறோன்னா உடல் சுத்தம் செய்யப்படுகின்றது. அதே போல் அதில் தூங்காமையும் இருத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, தூங்காமையும் நம்ம வந்து பட்டினியாகவும் இருந்தால் பார்த்திங்கன்னா உடல் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள் வரும். நல்லா சாப்பிட்டு போட்டு தூங்குனீங்கன்னா பார்த்திங்கன்னா உடல் பெருத்துக்கிட்டே போகும் இல்லையா. ஆனால் சாப்பிடாமலும் நம்ம விரதம் மேற்கொண்டும், இந்த விரதம் மேற்கொள்ளும்போது உணவு கட்டுப்பாடு கட்டாயம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தாளிச்ச சாதம் சாப்பிடலாம், ஓ இதென்ன நிறைய உணவைகளை தவிர்க்க வேண்டியது, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி சாப்பிடாமல் இருக்கும்போது கூட மனம் ஒருநிலைப்படும், உடலும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வரும். மனமும் உடலும் ஒரு கட்டுக்குள் வர்றதுக்காக தான் விரதங்கள் பூஜைகள் எல்லாமே இல்லையா. இந்த மனசில் இருக்கிற அழுக்கும் போகணும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நிறைய அழுக்கு அங்கங்கே சாப்பிட்டதெல்லாம் தங்கியிருக்கும், அந்த அழுக்கும் வெளியேறணும் இல்லையா. அந்த அழுக்கு வெளியேறினா தான் நம்ம மனம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும். அப்போ மனமும் பார்த்திங்கன்னா சிந்தனை அங்கே இங்கே ஓடாமல் முருகப்பெருமானுடைய நினைவிலே இருந்து கொண்டு விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானையை நினைத்து கொண்டு அவரை வழிபட்டுட்டு வந்தோன்னா நம்ம வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறுமா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள். நம்ம வந்து கெட்டது இப்போ அந்த ஏழு நாளில் என்ன பண்ணுவோம், பயபக்தியோட கெட்டது யாரையும் திட்டக்கூடாது, கெட்டது எதுவும் பார்க்கக்கூடாது, கெட்டது எதுவும் பேசக்கூடாது, கெட்டது எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம இருப்போம். அப்போ என்ன ஆகுது நமக்கு, நாம் வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்லேயே எத்தனை கெட்டவங்களாக இருந்தாலும் ஒரு திருந்தி நல்லவங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நல்லவராக மாறும்போது இறைவனுடைய அருள் நமக்கு சீக்கிரத்தில் கிட்டும் இல்லையா. அந்த மாதிரி தான் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா
இந்த மகா கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு இருக்கக்கூடிய விரதத்தின் காரணமாக நமக்கு அருளை வாரி வாரி வழங்குவார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் அனுஷ்டிச்சுருங்க. ஏன்னா இது பழமொழியே சொல்லியிருக்காங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் கிடைக்கும் அப்படின்னு. இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில், இந்த கருப்பையில், அகம் என் அகத்தின் அகம்னா என்ன, புறம்னா வெளியே, அகம்னா என்ன உள்ளே, உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையிலே குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சஷ்டி விரதத்தை குழந்தை பேர் இல்லாதவர்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை சொல்லக்கூடிய விரதம் இது, வழிபாடு இது. இப்படி இருந்து நிறைய பேருக்கு எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை கிடச்சிருக்கு. அது சமீப காலங்களில் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம், சில செய்திகள் நம்ம படித்தும் தெரிந்து கொள்ளலாம். இந்த முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தின் பெருமைகளை படித்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேலையே கிடைக்கலீங்க, நான் ரொம்ப தடுங்கினத்தான் போட்டேன், சும்மா வேலையெல்லாம் தூக்குறாங்க அங்கங்கே, இந்த நேரத்தில் நான் வேலைக்கு அப்ளை பண்ணி பண்ணி தோற்று போயிட்டேங்க, வீட்லேயும் திட்டு வாங்குறேன், மனைவி வீட்டை திட்டு வாங்குறேன், அம்மாட்ட திட்டு வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க. அதே போல் திருமணமே ஆகலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை இருங்க. ஆரோக்கிய குறைபாடு, நோயோடு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை இருங்க. நான் வீடு வாங்கணும்னு தத்துங்கிடத்தம் போட்டு பார்க்குறேங்க, நடந்த பாடு இல்லை, தள்ளிக்கிட்டே போகுது, கையில் காசு வச்சுருக்கேன் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லை சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய விரதம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். சரி, என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 2024 ஆண்டு நவம்பர் 2 தொடங்கி 8 திருக்கல்யாணத்தோடு இந்த விரதம் வந்து தொடர்ந்து இருக்கும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நோய்வாய்ப்பட்டவர்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் விரதம் இருக்கணும்னு நினச்சேன், பூஜை பண்ணணும்னு நினச்சேன் முருகப்பெருமானுக்கு, எனக்கு இந்த வேண்டுகோளெல்லாம் இருக்குங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேனே, என்ன பண்ணுறதுங்க, சே இந்த ஆண்டு எனக்கு போச்சுங்க, இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நம்முடைய மனம்தான் வேண்டுகிறது, நம்ம சுத்தபத்தத்தின் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அடுத்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க பக்கத்துலேயும் போக மாட்டோம். நம்ம இந்த தூரமாக இருக்கும் பொழுது இந்த புனிதமான இந்த தூரத்தை நீங்கள் திட்டாதீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், பூஜை ரூமுக்கு மட்டும் போகாதீங்க, விளக்கு வேற யாராவது ஏற்ற சொல்லிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு, அதாவது பூஜை ரூம்க்குள் வெளியில் இருந்துக்கிட்டே முருகா முருகா சரணபவ, இல்லை கந்தசஷ்டி கவசம், என்ன முருகனை பற்றி தெரியுதோ அத்தனையும் பாடுங்க, முருகனை பற்றிய சிந்தனை இருங்க, சிந்தனையிலேயே இருங்க. அதுதான் நமக்கு இருக்கே மௌன விரதம்னு ஒன்று, ஒரு நாளாவது கடைபிடிங்க, இல்லை 7 என்னால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடைபிடிங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியில் இருந்துக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும், உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னு நினச்சா வெளியில் பூஜாரிக்கு வெளியிலேயே இருந்துக்கிட்டு கூட நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு சாப்பிடாமல் இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதனால் கவலைப்படாதீங்க, இந்த விரதத்தை எல்லோருமே யாருனாலெல்லாம் இருக்க முடியுமோ அவர்களெல்லாம் இருந்து எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் இதில் தரப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பதிவில் நான் சொல்லிட்டேன். அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன், இருந்தால் கூட இந்த பதிவில் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த விரதத்தை இருந்து அனைவருமே இருக்க முடியும், அனைவருமே இருந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை, அதனால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் ஐக்கான் காமிக்கும் இல்லையா, அதில் ஆல் ஆப்ஷனாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பதிவுகள் அத்தனைமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய அத்தனை பொருள்களுமே நம்ம விஹா ஆன்லைனில் கிடைக்குது. உங்களுக்கு விஹா ஆன்லைன் பற்றி நிறையவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக இதற்கு மேற்கொண்டு சில தகவல்களை சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய பொருள்கள் வந்து viha.online என்கிற இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்கும். அது தவிர நேரில் வந்தீங்கன்னா எங்களுடைய கடை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது, விஹா ஷாப் அப்படின்னு இருக்குது. இதற்கான எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸ்
மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் ரூட் மேப்லேயும் இருக்குது, அதுலேயே ஃபோன் நம்பரும் எடுத்துக்கலாம். எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் ஃபோன் நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் இருக்குது. சரிங்க, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்னு சொல்கிறீங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் இருக்குது விஹா ஆன்லைன், அதை பார்த்து ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிக் கொள்ளலாம். இதில் முக்கியமான தகவல்கள் சொல்கிறேங்க, எங்களுடைய பொருள்கள் எல்லாமே எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா ஸ்டோரில் தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திட்டு யாராவது எங்கள் கடையில் அவங்க கடை பொருள் தாங்க கொடுத்துட்ருக்கோம், அவங்ககிட்டந்தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா என்கின்ற பெயர் தாங்கி இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். வேறு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் விஹா என்கின்ற பெயர் இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். வேறு எந்த கடையிலையாவது விஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் விற்றாங்கன்னா அதுவும் டூப்ளிகேட். எனக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது, என்னோடதுன்னு நினச்சி வாங்கிட்டு அது தரம் இல்லைன்னா என்ன திட்டாதீங்க, நீங்களும் ஏமாறாதீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்சக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.